அனைவருக்கும் வணக்கம். அடங்கமறு, அத்துமீறு, திமிரியழு, திருப்பி அடி என்கிற வாசகத்திற்கு சொந்தக்காரர். 33 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள், விமர்சனங்கள், எதிர்மறை நேர்மறைகள், வெற்றி தோல்விகள் எல்லாவற்றையும் பார்த்தவர். இந்திய அரசியலில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக, ஒரு இனத்தினுடைய பிரதிநிதியாக, குறிப்பிட்ட மக்களுடைய பிரதிநிதியாக எல்லாமாக இருந்து பொது பிரச்சனைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை வெகுசனப்படுத்தி, வெகுசன மக்களுடைய பிரச்சனைகளை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் மிகப்பெரிய பங்காற்றியவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணன் திருமாவளவனின் மீது பல்வேறு விமர்சனங்கள் நமக்கும் உண்டு. அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் நிலைப்பாட்டின் மீது பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. இந்த விமர்சனங்கள் இதை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு அரசியலை மிக கூர்மையோடு உற்று நோக்கும் போது திருமாவளவன் என்கிற ஒரு தலைவருடைய பங்களிப்பு நிச்சயமாக புறந்தள்ள முடியாது. இந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அரசியலில் வர முடியும், இவங்க மட்டும்தான் அரசியல் பேச முடியும், இவங்கெல்லாம் வெறும் ஓட்டு மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்தியா முழுமைக்கும் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பழைய சமூக மக்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தது. அதை உடைத்தறிந்ததில் அவர்களை வெகுசனப்படுத்தி, அரசியல் படுத்தி, அவருக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்ததில், கொடுக்க நினைப்பதில் அண்ணன் திருமாவளவர்களை நிச்சயமாக புறந்தள்ள முடியாது. கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை வழிநடத்தி, அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை வழிநடத்தி, அதை மீண்டும் மீண்டும் அரசியல் படுத்தி, இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருப்பதற்கான வழித்தடத்தை போடுவதற்கு அண்ணன் திருமாவளவனுடைய உழைப்பு என்பது அளப்பரிய உழைப்பு. உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவன் மேடைகளை பேசுகிறார் என்றால் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கூட்டம் அவருடைய பேச்சுக்காக கூடியது. எழுச்சி தமிழர் என்கிற அந்த பட்டம் சும்மா சாதாரணமாக அவருக்கு கொடுக்கப்படலை. அவருடைய கட்சிக்காரர்களே அது கொடுத்திருந்தாலும் உண்மையிலே ஆகப்பெரிய எழுச்சியை, மிகப்பெரிய எழுச்சியை அவருடைய பேச்சு, அவருடைய உரை கொடுத்தது. அறிவார்ந்த உரைகளாக இருக்கும், மிகப்பெரிய விமர்சன அரசியல் என்பதை தாண்டி ஒரு எழுச்சி கொள்கிற உரைகளாக அவருடைய பேச்சுகள் பல்வேறு காலகட்டத்தில் அமைந்திருக்கிறது. அதில் விமர்சனங்கள் உண்டு. விமர்சனங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையிலேயே ஒரு 33 ஆண்டுகால அரசியல் கட்டமைப்பை உற்று நோக்கும் பொழுது அவரை பாராட்டுகிற வேண்டிய தேவையும் இருக்கிறது. அவர் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் கூட வாழ்த்து அறிக்கை போடுற பொழுது மிக தெளிவாக அதில் குறிப்பிட்டிருந்தார், தன் கூர்மையான மதிநுட்பத்தாலும் தன்னுடைய போர்க்குணத்தாலும் வளர்ந்த ஒரு சுயம்பு தலைவன் என்ற வார்த்தையை அண்ணன் சீமானவர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. சுயம்பு தலைவன் என்கிற வார்த்தை, ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு பின்னணியில், அதுக்கு பின்னணியில் பல பேர் உழைச்சிருக்காங்க. ஒன்று திரை பின்னணி இருக்கலாம், இல்லை வந்து பெரும்பெரும் முதலாளிகளுடைய பின்னணி இருக்கலாம், இல்லை 100 ஆண்டுகால அரசியல் பின்னணிக்கலாம். திமுக கட்சின்னு எடுத்தோம்னா பெரியாருடைய உழைப்பு இருக்கும், அதில் பல தலைவருடைய உழைப்பு இருக்கும். அவர் போட்ட பேஸ்மெண்டில் அண்ணா வந்தார், அண்ணா போட்டு கொடுத்த பேஸ்மெண்டில் கருணாநிதி அவர்கள் வந்தாங்க, அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அதுலேருந்து வெளிவராரு, எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பேஸ்மெண்ட்டில் அடித்தளத்தில் அம்மையார் ஜெயலலிதா வர்றாங்க, ஜெயலலிதா அவர்கள் போட்ட அடித்தளத்தில் எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்ட ஆளுகிற கட்சிகள், குறிப்பாக அதே போல் ஸ்டாலின் அவர்கள்னா கருணாநிதி அவர்கள் போட்டு கொடுத்த அடித்தளம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னா அவங்க அப்பா போட்டு கொடுத்த, தாத்தா போட்டு கொடுத்த அடித்தளம், இப்போ 100 ஆண்டுகால அரசியல் போட்டு கொடுத்த அடித்தளத்தில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் உருவாகியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான பெரிய பின்னணி இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்து, அதன் பிறகு வந்து சட்டத்தில் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு சட்ட படிப்புகளை முடித்து, அப்புறம் முனைவர் பட்டம் பெற்று, அதன் தொடர்ச்சியாக வந்து தலித் பந்தை சேர்ந்த அமைப்பு உருவாக்கி, அந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அதன் தலைவர் இறந்து போன இரங்கல் கூட்டத்தில் பேசும்போது அந்த கூட்டத்தில் இவர் பேசுகிற பேச்சை பார்த்து இவரே வழிநடத்த வேண்டும் என்றாரும் தீர்மானம் போடுறாங்க. அதன் பிறகு தலித் சிறுத்தைகள், அது ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் வந்து விடுதலை சிறுத்தைகளாக மாறுகிறது. வெறுமனையாக அது ஒரு பழைய சமூகத்துக்கான கட்சி, ஒரு தலித் மக்களுக்கான கட்சி என்று அடையாளப்பட்டு நிற்காது. தமிழ் சமூகத்துடைய எல்லா போராட்டங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் போராடிக்கிறது. சொல்லப்போனால் ஈழ அரசியல் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய ஒரு உறுதித்தன்மையோடு அண்ணன் திருமாவளவர்கள் தொடர்ச்சியாக ஆரம்பம் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் உறுதித்தன்மையோடு இருந்திருக்கிறார். அந்த உறுதித்தன்மை வந்து அவரை மிகச்சிறந்த தலைவனாக மாற்றியது. ஏன்னா பொது பிரச்சனையை கொண்டு போய் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கொடுத்தார். இதுவரைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய பிரதிநிதியாக வந்த யாருமே ஈழ அரசியலை பேச தயங்கினாங்க, இல்லை ஈழ அரசியலை பேச மறுத்தாங்க, பயந்தாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் ஈழ அரசியலை துணிச்சலோடு பேசினார், பிரபாகரன் என் அண்ணன் என்று உரக்க சொன்னார். அப்போ அந்த வகையில் அண்ணன் திருமாவளவனை புறந்தலே முடியாது. அதே போல் இந்திய அரசியலில் ஒரு தலித் அரசியல் பேசி ஒரு தலைவர், ஒரு இல்லை ஒரு இயக்கம் இந்தியா முழுக்க
ஆளுமை தன்மையோடு செயல்பட முடியாது, இல்லை இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகளோடு தொடர்பு இருக்க முடியாது. அதே போல் இன அரசியல் பேசினாலும் வந்து ஒடுக்க நினைப்பாங்க, தலித் அரசியல் பேசினாலும் ஒடுக்க நினைப்பாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான அரசியல் பேசினாலும் ஒடுக்க நினைப்பாங்க. ஆனால் தலித் அரசியலை, பழைய சமூகத்துக்கான அரசியலை, தமிழ் தேசிய இனத்துக்கான அரசியலை, தமிழ்நாட்டுக்கான அரசியலை, இதை எல்லாத்தையும் பேசி பாராளுமன்ற உறுப்பினராக வளர்வது என்பதும், இந்தியா முழுக்க பல்வேறு ஆளுமைகளோடு தலைவர்களோடு நெருக்கமாக இருப்பது என்பதும் மிகப்பெரிய சாத்தியமற்ற தன்மை. அந்த சாத்தியமற்றதை சாத்தியப்படுத்தியவர் அண்ணன் திருமாவளவன். அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சு, அவருடைய போராட்டக் குணம், அவருடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம், அவருடைய செயல்பாடுகள், இதை எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய எழுத்து மிகப்பெரிய ஜனநாயகத்தன்மை கொண்டது. அவருடைய எல்லா புத்தகங்களையும் நான் படிக்கல, ஆனால் வந்து அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய, அது திராவிட சித்தாந்தம் ஏற்றுக்கலாம், இல்லை தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கலாம், இல்லை தேசிய சிந்தனை கொண்டவர்களாக இருந்திருக்கலாம், இல்லை பல்வேறு கட்சிகளில் இயக்கங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லோரும் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு நூல் அமைப்பாய் திரளும். ஒரு இயக்க அரசியல்னா எப்படி இருக்கணும், ஒரு கட்சி அரசியல்னா எப்படி இருக்கணும், ஒரு தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எது உண்மையான ஜனநாயகம், எது உண்மையான கருத்து சுதந்திரம் என்பதை மிக தெளிவாக இருப்பார். உண்மையிலே அந்த அமைப்பாய் திரளும் புத்தகத்தில் இருப்பது போல எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா அரசியல் கட்சியில் இருப்பவர்களும் நடந்து கொண்டால் இங்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாண்பு, ஒரு அரசியல் நேர்மை, ஒரு அரசியல் ஜனநாயகம் இங்கே காக்கப்படும். அவ்வளவு அருமையான ஒரு ஆவணம் அமைப்பாய் திரளும். இந்த புத்தகத்தை எனக்கு பரிந்துரை பண்ணியது நாம் தமிழ்ச்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹிமாயுன் கபீர் அவர்கள். நீ படி தம்பி, கண்டிப்பாக இதை படிக்க வேண்டிய புத்தகம், அண்ணன் திருமாவளவன் வந்து ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார்னு சொல்லி அதை அவர் தான் வாங்கியும் கொடுத்தார். அப்போ அந்த புத்தகத்தை சிறையில் வச்சு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ஆழ்ந்து படிக்கும்போது நிறைய கேள்விகளை அந்த புத்தகம் எனக்குள்ள உருவாக்கியது. உண்மையிலே அதற்கு அண்ணன் திருமாவளவனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அது ஒரு ஆகச்சிறந்த புத்தகம், எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம். அதே போலவே இன்றைக்கு வரைக்கும் காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, நீட் பிரச்சனை, சனாதன நிலைப்பாடு, இது எல்லாத்திலையும் அண்ணன் திருமாவளவனுடைய போராட்ட குணம் வந்து ஒருபடி ஓங்கி நின்று ஒழித்திருக்கிறது. அதில் கட்சியில் அவருடைய கூட்டணியில் திமுக மீதான அவருடைய சாஃப்ட்கார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் உண்மையிலே நமக்கு கருத்து முரண் உண்டு, கருத்து வேறுபாடு உண்டு. ஓர் ஆயிரம் விமர்சனங்களை நாமே அண்ணன் திருமாவளவன் மீது வைத்திருக்கிறோம். இனிமேலும் அவருடைய கூட்டணி நிலைப்பாட்டை நம்ம வைப்போம், அது வேற. ஆனால் அவருடைய போராட்ட குணத்தையோ, அந்த போராட்ட உணர்வையோ, அவர் இவ்வளவு தூரம் ஒரு தமிழனாக பிறந்து, அதுவும் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பது என்பது ஒரு வியப்புக்குரியது, ஆச்சரியத்துக்குரியது. அதில் இருக்கிற நல்ல தகவல்களை, நல்ல செய்திகளை, அண்ணன் திருமாவளவனுடைய வாழ்க்கையில் கூடிய நல்ல பாடங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் உண்மையிலே அண்ணன் திருமாவளவன் அடைந்திருக்கிற உயரம் என்பது அவருடைய அறிவுக்கும், அவர் இழந்த வாழ்க்கைக்கும், அவருடைய போராட்ட குணத்திற்கும், அவருடைய செயல்பாடுகளுக்கும் மிக மிக குறைவு தான். ஏன்னா 33 ஆண்டுகாலமாக ஒரு மனிதன் தனி மனிதனாக போராடி அதில் பல ஏற்ற இறக்கங்களை பார்த்து அவர் உண்மையிலே பயன்படுத்தி கொண்டாரா என்றால் அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த அமைப்பும், விடுதலை சக்தி என்ற கட்சியும், இந்த இயக்கமும் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு பல வகையில் பயன்பட்டுக்கிறது. சொல்லப்போனால் திமுக அதிமுகவுடைய மிகப்பெரிய வெற்றிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் மிகப்பெரிய காரணமாகவே அமைந்திருக்கிறது. அதனால தான் அந்த கூட்டணியை விட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திருமாவளவர்கள் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்டமைப்பு இருக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய மக்கள் இருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு சின்ன ஒரு பூத்து இருந்தால் கூட, ஒரு வாக்குச்சாவடி இருந்தால் அது ஒரு 150 ஓட்டு, 200 ஓட்டு இருக்கும். அப்போ அந்த வாக்கு அவருடைய வெற்றி தோல்விக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறது. சொல்லப்போனால் திமுக பல்வேறு தொகுதியில் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய காரணியாக அமைந்திருக்காங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு காரணியாக அமைந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக சரியான அங்கீகாரத்தை, திமுக மட்டுமல்ல ஏற்கனவே அதிமுக கூட்டணி இருந்தபோதும் சரியான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது என்றால் மிக மிக குறைவு. அதனால தான் சொல்கிறோம் அண்ணன் திருமாவளவன் அவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் போராட்ட உணர்வுக்கும் அடைந்த உயரங்கள் மிக குறைவு. அவருடைய தமிழ் தேசிய பற்றிலையோ, தமிழ் பற்றிலையோ எந்த கேள்வி நம்ம கேட்க முடியாது. அதில் அவர் பல விமர்சனங்களை வைப்பார், அந்த விமர்சனங்களை நம்ம எதிர்கொண்டுக்கலாம். ஆனால் அவருடைய தமிழ் பற்றை ஒருபோதும் கொச்சைப்படுத்த முடியாது. எப்படி இன்றைக்கு நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமானவர்கள் வந்து குழந்தைகளுக்கு அழகு தமிழில் பெயர் சூட்டுகிறாரோ, ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்கள் அப்படி சூட்டி பார்த்தாங்க. திமுக ஆரம்பித்த காலகட்டங்கள் அப்படி தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டது. தமிழில் பெயர் வச்சாலே திமுகவன்னு கேட்ட காலம் இருந்தது. ஆனால் அதன் பிறகு திமுக அதை மடைமாற்றி கொண்டது. அது வியாபாரப்படுத்தப்பட்டது, அது சந்தைப்படுத்தப்பட்டது, திமுக வணிகமாக மாறியது, ஒரு நிறுவனமாக மாறிடுச்சு. இதை அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதை தொடர்ச்சியாக செய்கிற ஒரு தலைவர் வந்து அண்ணன் திருமாவளவர்கள். தொடர்ச்சியாக விடுதலை செய்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளருடைய பெயர்கள் பெரும்பாலும் தமிழில் இருக்கும், அவருடைய குடும்பத்தினுடைய பெயர்கள் பெரும்பாலும் தமிழில் இருக்கும்.
அப்படி சமஸ்கிருத பெயராகவோ வடமொழி பெயராகவோ பிறமொழி பெயர்களாக இருந்தாலும் கூட அது தமிழில் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி தமிழ் பற்றில் அண்ணன் திருமாவளவன் வந்து எந்த இடத்திலும் கேள்வி கேட்க முடியாது. அவருடைய தமிழ் பற்றுக்கு உண்மையிலே ஒரு வணக்கம். எல்லாவற்றையும் தாண்டி உண்மையிலே தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பல்வேறு கேள்விகளை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுல சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக அண்ணன் திருமாவளவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. அப்படி 33 ஆண்டு காலமாக இந்த அரசியலில் எந்த விதமான ஓய்வுமின்றி எந்த விதமான தடையுமின்றி ஏற்ற இறக்கங்கள் விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிற 60 ஆண்டு தகவையை முடித்து 61 அடியெடுத்து வைக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு தம்பியின் சாட்டையின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.